இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இருக்கும் உங்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டிய சில கட்டுப்பாடுகள் குறித்து ஆண்டாள் வாஸ்து நிபுணர் ஒன்னுபுரத்தை சேர்ந்த திரு நிரஞ்சனா அவர்கள் சில விதிமுறைகளை உங்களுக்காக வழங்குவார்கள். தயவு செய்து அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கும்படி ஆண்டாள் வாஸ்து குழுமம் சார்பாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரையும் எங்கள் ஆண்டாள் வாஸ்து குழுவின் சார்பாகவும் ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். கட்டுப்பாடுகள்: நிகழ்ச்சி நடக்கும்போது அமைதியாக இருக்கவும். இந்த அமைதி நிகழ்ச்சி முடியும் வரை இருக்க உங்கள் ஒத்துழைப்பு அவசியம். செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து வைக்கவும். கருத்துக்களை கவனமுடன் கவனித்து பயன்பெறவும். நிகழ்ச்சி நடக்கும்போது அங்கே இங்கே நடப்பதை தவிருங்கள். குப்பைகளை கண்ட இடங்களில் போடாமல் குப்பை தொட்டியில் மட்டும் போடவும். கோமதி சக்கரம் சாலக்கிராமம் வாங்கும்போது வரிசையாக வந்து அமைதியாக அன்பாய் பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உணவு அருந்தும் இடங்களில் பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் முன்னுரிமை வழங்கி அமைதியாக உணவருந்தவும். ஒழுக்கமும் தூய்மையும் இங்கே இருந்து ஆரம்பிக்கப்படும். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி. நன்றி நிரஞ்சனா அம்மா. ஆண்டாள் வாஸ்து குழுவை சேர்ந்த நண்பர்கள் மேடையில் பேச இருப்பவர்கள் தயவு செய்து மேடைக்கு அருகில் வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். மருதமலை முருகனின் அருளாசியுடன் போரூர் பட்டீஸ்வரர் பச்சை நாயகி அம்மன் சமேத கடவுளாரின் ஆசியுடனும் சிறுவாணி ஆற்றின் கொடையில் செழிப்பான கோவை மாநகரம், காதில் தேன்வந்து பாயும் கொங்கு தமிழ், அத்தமிழில் கலந்திருக்கும் நேசமும் மரியாதையும் பாசமிகு உணர்வுகளும் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் போல நெஞ்சினிக்கும் கொங்கு தமிழர்களின் சிறப்பு வாய்ந்த இம்மண்ணில் மிக அழகாக ஆரம்பமாகியிருக்கும் இவ்வினிய விழாவிற்கு இந்திய குடிமகனாய் ஆற்ற வேண்டிய கடமையை பலனை எதிர்பாராமல் சிறப்பாக நிறைவேற்றிவிட்டு தங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட தேடல் நோக்கி வண்ணத்து பூச்சிகளாய் பல மாவட்டங்களில் இருந்தும் பறந்து வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று ஆண்டாள் வாஸ்து குழுமத்தின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். சப்த மோட்சபுரிகளில் ஒன்றான காஞ்சியில் ஊற்றெடுத்து உருவான இந்த சொக்கு ஆறு உங்களால் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் என்ற தாரக மந்திரத்துடன் காஞ்சியை தன் வாஞ்சையால் நனைய வைத்து தன் முதல் பயணத்தை தொடங்கியது. சொக்கநாதரால் உருவாக்கப்பட்ட வைகை ஆற்றோடு கலந்து மதுரையை சந்தோஷப்படுத்தியது. அடுத்த தன் பயணத்தை அடையாற்றோடு இணைத்து கொண்டு சென்னையை தன் பண ஈர்ப்பு விதியால் திக்குமுக்காட வைத்தது. நதியின் நோக்கம் தான் மட்டும் அழகாகாமல் தன் கரை மக்களையும் தான் செல்லும் பாதையையும் வளப்படுத்தி வலுப்படுத்தி செல்வதுதான். அந்த பணியை செவ்வனே செய்து வரும் இந்த சொக்கு ஆறு இன்று வந்துள்ளதோ சிறுவாணி ஆற்றோடு கலந்து உங்களை சொக்க வைப்பதற்காக. உன்னால் முடியும், உன்னாலும் முடியும், உன்னால் மட்டுமே முடியும். இது மந்திர ஜாலங்களை அடக்கிய வாக்கியம். விளக்கை தூண்டும் தூண்டுகோல் பிரகாச ஒளிக்கு உத்தரவாதம். அதேபோல் கும்மிருட்டு வாழ்க்கையில் மின்மினி பூச்சியாய் பிரகாசத்தை ஏற்படுத்தும் இவர் தம் வார்த்தை. ஆண்டாள் சொக்கலிங்கம் என்ற ஒரு தனி மனிதரின் பார்வைக்காக, வார்த்தைக்காக, பேச்சிற்காக பல நூறு மைல் தொலைவிலிருந்தும் வந்திருந்து தங்கள் பொன்னான நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வதோடு அடுத்த கட்ட நகர்விற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டுள்ள அத்துணை அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்கள் ஆண்டாள் வாஸ்து குழுமம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் உரித்தாக்கி உங்கள் அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்பதில் பெருமையடைகின்றேன். நன்றி, வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். என்னுடைய பெயர் வந்து முத்து பழனியப்பன். அப்பா பேர் முத்துசாமி, அம்மா பேர் பழனியம்மாள், மனைவி பி விமலா, இரண்டு மகன்கள், மூத்த மகன் பி நீலமோகன்,
இவர் வந்து பாரத் ஸ்டேட் வங்கியில் அலுவலராக பணியாற்றுகிறார். இரண்டாவது பையன் படித்து கொண்டிருக்கிறார். இப்போ வந்து நாங்கள் வந்து விசைத்தறி வந்து வீட்டில் வச்சு சேலை உற்பத்தி செஞ்சு கடைகளுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த தமிழ் மாதத்தில் வந்து எந்த மாதம் கால் போடணும், வீடு கிரகப்பிரவேசம் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் வந்து கன்ஃபியூஸ்லேயே இருந்துகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் மட்டும்தான் வீடு கால் போடணும், கிரகப்பிரவேசம் பண்ணோம், ஏன் போடணும், ஏன் போடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் நிறையா பேர்த்துக்கு வந்து தெரியாமே இருக்குது. சொல்கிறேன் நான், ஃபாலோ பண்ணுங்கள். அதை எந்த மாதம் கால் போடலான்னா சித்திரை மாதம் போடலாம் சார், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே சித்திரை வந்து 1-10 போடுறதே ரொம்ப நல்லது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சித்திரை மாதம் 1-10 வந்து சூரியன் உச்சமாக இருக்கிறாரு, அந்த நேரம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து வைகாசி போடலாம், வைகாசி நல்ல மாதம். ஆனால் அந்த இடையில் வர அக்னி நட்சத்திரம் வந்து தவிர்க்கணும், அதுதான் நல்லதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் போடலாம் சார். ஏன் ஆவணி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவணி மாதம் வந்து சூரியனுடைய சொந்த வீட்டில் இருக்கிறாரு, ஆட்சி பழத்தில் இருக்கிறாரு. அப்போ வந்து வீடு கால் போடுறது, கிரக பிரவேசம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது ஐப்பசி மாதம் போடலாம் சார். இது வந்து ஐப்பசி முதல் 10 தேதி வரைக்கும் தவிர்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, 1-10 டிகிரி வரைக்கும் சூரியன் வந்து நீச்சமாக இருக்கிறாரு, 10ஆம் தேதிக்கு மேலே போடுறது ரொம்ப நல்லது. அடுத்து கார்த்திகை மாதம் போடலாம், அடுத்து தை மாதம் போடலாம். இந்த மாதம் தான் சார் வந்து வீடு வந்து கால் போடுறதுக்கும் கிரக பிரவேசம் பண்ணுறதுக்கும் ரொம்ப சிறப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த வாஸ்து நாளில் வந்து நம்ம போடவே கூடாது. அது பார்த்தீங்கன்னா வந்து சரியில்லாத நாளில், சரியில்லாத நேரத்தில் தான் வாஸ்து வருது, அதனால் தவிர்க்கிறங்க. அடுத்தது இன்னும் 6 மாதம் வந்து ஏன் சார் போடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தெரியல. இது வந்து முன்னோர்கள் வந்து ஒரு பாட்டாகவே எழுதி வச்சுருக்கிறாங்க. அதாவது, ஆடித்திங்களில் ராவணன் பட்டதும் ஆலமை பெறும் பாரத மார்கழியில் வீடிட்டான் புரட்டாசி ரணியன் மேவிய ஈசன் நஞ்சுன்றது மாசியில பாடி காமன் இருந்தது பங்குனியில மகாபலி மறைவு ஆணியில. என்ன சொல்றாங்கன்னா, அதான் ஆணி மாதம் மகாபலி மறைவு, ஆடி மாதம் ராவணன் மறைவு, புரட்டாசியில் ரணியன் மறைவு, மார்கழியில் மகாபாரத போர், மாசியில் சிவபெருமான் நஞ்சுன்றது, பங்குனியில் வந்து காமன் எரித்தது. இதில் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அது சில பேர் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் வந்து இந்த பாலக்கோள் ஊன்றப்ப அதெல்லாம் இலையெல்லாம் உதிர்ந்துருக்கும், அதனால தான் வந்து மாசி வந்து விஞ்ஞான ரீதியாக தவிர்த்து வச்சுருக்கிறாங்க. அதனால் எல்லோரும் நல்ல நாள் நல்ல மாதம் பார்த்து ஆண்டாள் வாசப்படி வீடு கட்டி நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் ஆனந்தமாகவும் வாழ எங்கள் ஆண்டாள் வாசுக்குழு சார்பாக வாழ்த்து மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து எங்களின் அன்பு சகோதரர் குடியாத்தத்தை சேர்ந்த மிஸ்டர் அன்பு. அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். எனது பெயர் குடியாத்தம் பாரத் ஆர்ஜே அன்பு. 1947 இந்திய சுதந்திரத்தின் முதல் தேசிய கொடியை வடிவமைத்த நெசவாளர் நகரமான குடியாத்தம் நகரம், வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குடியாத்தம் நகரத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். மேலும் காமராஜர், எம்ஜிஆர் போன்றவர்களின் பெரும் உதவியால் சத்துணவு மூலம் மதிய உணவு உண்டு தமிழ் வழியிலே பயின்ற நான் பட்டப்படிப்பை ஆங்கில வழியிலும் 25 ஆண்டுகளாக பாரத் பில்டர்ஸ் என்ற நிறுவனத்தை குடியாத்த நகரிலே நடத்தி வருகிறேன். மேலும் எனது மனைவி ஜெயபாரதி, எனக்கு 2 ஆண் பிள்ளைகள். முதல் மகன் பிரவீன்ராஜ் பிஆர் படித்து வருகிறார், 2வது மகன் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். எனது மூத்த சகோதரர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் அவர்கள் துணையுடன் இந்த ஆண்டாள் வாஸ்து குழுமத்தில் இணைந்து இதுவரை புதுயுகம், கேப்டன் டிவி, மூன் டிவி, தற்போது 1S TV பல்வேறு வகையான வாஸ்து குறித்த விளக்கங்களை தந்து வருகிறேன். இந்த வாஸ்து நிகழ்ச்சியில் உங்களை இன்று நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் கண்கட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் என்பார்கள், அதே போல இல்லாமல் அனைவரும் ஒரு வீடு கட்டுவதற்கு முன்பாகவே வாஸ்து நிபுணர்களை அணுகி நீங்கள்
உங்கள் வீட்டை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், எங்களது ஆண்டாள் வாஸ்து நிபுணர்கள் தமிழகத்தில் 234 தொகுதிகளில் உள்ளனர். உங்களுக்காக சேவை செய்ய 24 மணி நேரம் காத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரரே. அடுத்து எங்கள் அன்பிற்கினிய ஒன்னுபுரத்தை சேர்ந்த நிரஞ்சனா அவர்கள்.